அனைத்து மதத்தினரையும் பற்றி பேசும்படி சமூக வலைதளவாசி கேள்வி எழுப்பியதற்கு தனக்கு இந்து மதம்தான் முக்கியம் என சௌக்கு சங்கர் பதிலளித்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்திய அரசியல் விமர்சகர்களில் பெரிதும் முற்றுநோக்கப்படுபவர் சௌக்கு சங்கர். இவர் ஆளும் கட்சி, எதிர்கட்சி என அனைத்து தரப்பினர் செய்யும் ஊழல் முறைகேடுகளை குறித்து தொடர்ந்து சமூக வலைதளங்களின் வாயிலாக பேசி பிரபலமடைந்தவர். அமைச்சர்கள் PTR ஆடியோ விவகாரம், செந்தில் பாலாஜியின் அமலாக்கத்துறை விவகாரம் போன்றவை பற்றி அதிரடியாக கருத்துக்களை முன்னர் இருந்து கூறி வருகிறார். இதன் காரணமாகவே அவருடைய பேட்டிக்கென தனி கவனம் ஏற்பட்டுள்ளது. நடுநிலைவாதியாக தற்போது வரை அறியப்பட்டு வரும் சௌக்கு சங்கர் தற்போது எனக்கு இந்து மதம்தான் முக்கியம் என பதிவிட்டுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தீட்சிதர்கள் தடையை மீறி கனகசபை மீது ஏறி இந்து சமய அறநிலையத்துறையினரும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரும் சாமி தரிசனம் செய்தனர். இந்த வீடியோவை பகிர்ந்த சௌக்கு சங்கர் காலம் மாறிவிட்டது என்பதை தீட்சிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என பதிவிட்டிருந்தார். சௌக்கு சங்கரின் இந்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக வலைதளவாசி ஒருவர், இந்து மத சம்பிரதாயங்களில் மட்டும் சமூக நீதி என பேசும் தாங்கள் அனைத்து மதத்தில் இருக்கும் சாதி வேறுபாட்டை பற்றி மொத்தமாக பேசுங்கள் என காட்டமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள சௌக்கு சங்கர், இந்து மதம் எல்லோருக்கும் சொந்தமானது என குறிப்பிட்டு, பேசக்கூடாது என்றால் தங்களை இந்து இல்லை என கூறும்படி குறிப்பிட்டு, தனக்கு இந்து மதம்தான் முக்கியம் என்றும் மற்ற மதத்தை பற்றி அவர்கள் பேசிக்கட்டும் என பதிலடி கொடுத்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.